அவரு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல Dear Appa Amma, it's my turn to give you back Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens in Coimbatore. ஒரு யாரு இளைய தளபதி அவர் வராம தமிழ்நாட்டுக்கு இப்போ இப்படி ஒரு என்ட்ரி கண்டிப்பா தேவை. அது கரெக்டான என்ட்ரியா இருக்கும், கண்டிப்பா நல்ல செய்வாரு அப்படின்றத நம்புறேன். ஏன்னா நான் விஜய் அண்ணன் வந்து கூட இருந்து பாத்துருக்கேன். அவரோட ரியல் லைஃப்ல எப்படி எந்த அளவுக்கு ஹம்பிள்னோ அந்த ஹம்பிள்ல அவர் ட்ரீட் பண்ணுவாரு. அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து போட்டு அரசியல் பண்ணாதீங்க. அந்த பஞ்சுக்காகவே அவர் கண்டிப்பா வந்தாருன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். தம்பி நம்ம நதி மாதிரி கல் போட்டுட்டே இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். சொல்றது மட்டும் இல்ல, செய்யறதுலயும் இருந்தா மட்டும்தான் அதை சொல்லவே முடியும். சோ அந்த மாதிரி அவர் சொன்ன விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணுவாரு. சோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணுவாரு, அதுக்கான விஷயத்துல கரெக்டா ரெடியா இருப்பாருன்றது. ஆனா அதுக்கு பின்னாடி அவர் வச்சிருக்க ஆசையும் கொள்கையும் அந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஃபியூச்சர்ல டைம் கிடைச்சு அண்ணன் வந்து ஒரு ரெண்டு படமோ ஏதோ அப்பயோ ஒண்ணு ஏதோ நினைச்சாங்கன்னா ஹாப்பி தான். ஆக்சுவலா என்ன அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களேக்கா, அடுத்த சிஎம்மா நடிப்பேன், ஆனா ரியல் லைஃப்ல சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கே. ஏன்னா ஐ திங்க் நிறைய, அதாவது எப்படி சொல்றது, தனித்தனியாக நிறைய ஈவெண்ட்ஸோ இல்ல படங்களோ இந்த மாதிரி இடத்துல பிஸியா இருக்கக்கூடிய இரண்டு நபர் இந்த படத்துல வந்து ஒன்னா நடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஐ திங்க் மக்கள்கிட்டே அந்த எதிர்பார்ப்பு ஸ்டார்டிங்கே அந்த போஸ்ட் எல்லாம் வரும்போதே ஒரு என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பாய்ஸ் காலேஜ் பாய்ஸ் இந்த மாதிரிலாம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் ஆஃப்டர் த ரிலீஸ் வந்து வேற மாதிரி ஒரு லெவல் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த காம்போ நல்லா இருக்கு, இனி அடுத்த படங்கள்ல யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு நடிச்சு காட்டிருக்கீங்க ரெண்டு பேரும். சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு மக்கள் கிட்ட இருந்து இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ரெண்டு பேருக்குமே வரும்போது தனித்தனியாகவே சொல்லலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே அந்த மாதிரி நடிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லல, நாங்க ரெண்டு பேரும் ரியலா இருந்திருக்கோம். ரக்ஷன் அண்ணன் நான் எப்படி நடந்து போனோம், ரக்ஷன் அண்ணன் என்கிட்ட எப்படி நடந்து போறோம் அதை நாங்க ரியலா பண்ணோம். அண்ணன் நான் எப்படி பேசணும் அது மாதிரி அந்த படத்துலயும் பேசினேன். அண்ணன் என்கிட்ட பேசுவார எப்படி பேசுவாரோ அது மாதிரி படத்துலயும் பேசினாரு. அந்த காம்பினேஷன் வந்து எப்படின்னா ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதை ஆக்சுவலா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. மற்றவங்களுக்கு வந்து அந்த புதுசா நிறைய பேர் வந்து நிறைய கேஸ்டிங் பண்றோம்ல, புதுசா நிறைய பேருக்கு வந்துருக்கவங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் அது கொஞ்சம் பரிச்சயமான விஷயம்ன்றதுனால எங்களுக்கு ஈஸியா போச்சு. ஸோ அதனால இந்த காம்பினேஷன் வந்து ஈஸியா கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு. சூப்பர், சொல்லுங்க ரக்ஷன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த படம் பார்க்க வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிளிக்டா தான் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரக்ஷனோ தீனாவை படத்தை எதிர்பார்த்து வரலான்னும் போது ஆப்வியஸ்லி எங்களோட ஷோஸ் ஃபன்னோட ஜோனுதோ அதை தாண்டி இல்லை கண்ணும் கண்ணும் மாதிரி ரொம்ப கமர்ஷியலா ட்விஸ்டிட்டான் அப்படி அப்படின்லாம் எதிர்பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னடா அழகா ஏதோ ஒரு கதை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கூட நாலு குத்துப்பாட்டுலாம் இருக்கும்னு நினைச்ச மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எல்லாம் இப்படி அழகா இருக்கிற மாதிரி மலையாள படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க, அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்டா தான் நான் பாக்குறேன் அது யாராவது சொல்லும் போது. ஸோ அப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அதுவும் இல்லாம ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட், ஆக்சுவலி இப்ப நாங்க வந்து மலேசியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆமா, அடுத்து நாங்க சிங்கப்பூர் போயிட்டு துபாய் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து சென்னை வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க நிறைய ஊருக்கு போயிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் நாங்க நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்காக நாங்க இன்னொரு கண்ட்ரிக்கே வந்திருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க இறங்கணும் போதே ரெண்டு மூணு பேர் எல்லாம் வந்து நேத்து படம் பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இப்ப அந்த அளவுக்கு படம் ரிலீஸ் ஆகும் ஒரு ப்ரொமோஷன், ஏங்க படம் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க? அப்படி கிடையாது, இது ரிலீஸ்க்கு ப்ரொமோஷன் வரல. இப்ப வந்து மலேசியால வந்து தியேட்டர் விசிட், நமக்காக தியேட்டருக்கு நிறைய மக்கள் வந்திருக்காங்க இல்லையா, பிறகும் ஒரு படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் வந்து அந்தந்த ஊர்ல வந்து அந்த படம் வந்து பேசப்படுதுன்றத ஒரே காரணத்துக்காக போயிட்டு அப்படியே தியேட்டர்ல விசிட் பார்த்து என்ன மக்களோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து இதுக்காக டைம் எடுத்துக்கீங்களே, அததான் அப்ரிசியேட் பண்றது. தீனா ஒரு நிமிஷத்துல நான் நீ நிறுத்து, நீ இன்னும் தெரிஞ்சலேன்னு நினைச்சிட்டேக்கா, சாரி.
சரி, அதான் பேச விடணும். நீடா எங்க பேச விட்டுருக்க நீத்தினாலா, இப்போ நீ பேச விடுவே நினைச்சோம். பட் சூப்பர். சோ இது ஒரு சைடு இருந்தாலும், எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும் போது நம்மளுக்கே ஒரு தாட் இருக்கும்ல, சரி இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் லவ். அண்ட் இன்னொன்னு நான் டைரக்டர் சார்ட்டே சொன்னது அதுதான், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் தீனா 90s kids, 80s kids, 2K kids, இந்த மாதிரி கிட்ஸுங்களை பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க. ஏ நீ 80s kids தானே, ஏ நீ 90s kids தானே, அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கதையில நம்ம கொண்டு வந்து அது ஒரு ஜேர்னிக்கு பிறகு இப்படி ஒரு லவ் வருமா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு கதையே இருக்கு. இது சொல்லும் பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு, இது மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா, இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு படம்லாம் செட் ஆகுமா அப்படின்னு ரெண்டு பேர்ல யாருக்கும் உண்மையாவே தோணுச்சு? இல்ல ஆக்சுவலி வந்துட்டு கதையை நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், அதனால நான் தோணுனது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தீனா சொல்லிட்டேன். எனக்கு வந்து இந்த கதை கேட்கும் போது நிஜமாவே ஹானஸ்டா திரும்பி ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு மிகப்பெரிய ஹையா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு புதையல் இருக்கு, அதை திருடணும், இது பண்ணணும், அதை எடுத்து ஒழிச்சு வைக்கணும், இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பார்த்தா கடைசியில வந்துட்டு லவ் பண்ண போனோம் வந்து இந்த மாதிரி என்னது இன்னொரு படத்தை கூட தருவோம், அவங்க சொந்தக்கார பொண்ணாவே இருக்கும், அக்காவா இருக்கும், தங்கச்சாரி இப்படி நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அப்படி ஜிமிக் சார் நம்ம பார்த்துச்சு. பட் இது வந்து அப்படி இல்லை, ரொம்ப ஒரு ஒரு லவ் வந்து பொயட்டிக்கா அப்ரோச் பண்றவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு சினிமான்னு போது அதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்கல்ல, சோ அது இன்னும் ரொம்ப பொயட்டிக்கா ஒன்னு ஒரு அட்டம் பண்ணி ஒன்னு எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், அதுக்கு முன்னாடி 80s கிட்ஸ், 70s கிட்ஸ், நீங்க இல்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு கிட் இருக்காங்க. சோ அந்த கிட்டுக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் ஒரே ஸ்கூல் தான், ஒரே யூனிஃபார்ம் தான், ஒரே லஞ்ச் பிரேக் தான், ஒரே ஃப்ரெண்டு தான், ஒரே வில்லன் தான் சண்டை இருப்பாங்க. அதனால இது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. என்ன நாங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணது என்னன்னா, ஏதாவது தப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இல்ல தேவையில்லாத வந்து ஒரு 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 ஏதோ ஒரு என்னடா சொல்லுவாங்க அது பேரு வல்கரா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சீன் வைக்கணும், இல்ல நாங்களும் மெடிக்கல் ஷாப் சீன் ஒண்ணு வச்சு எங்க படத்துல வந்து ஒரு ட்ரெய்லர்ல விட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது பெரிய ஏதோ ஏதோ அந்த மாதிரி ஏதாவது ஜிமிக்ஸா ஏதோ ஒண்ணு சொல்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அவர் வந்து அப்படி அடல்ட்டா எதுவுமே பண்ண வேணாம், இது ஃபேமிலியோட பாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்ரோச் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ அந்த அப்ரோச் ரொம்பவே அழகா ரிசீவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ணன் சொன்ன மாதிரி போயட்டிக்கா ஒரு லவ் சொன்னா அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் சொன்னாங்கல்ல, நிறைய பேருக்கு பிடிக்கும் தாண்டி பொண்ணுங்க எல்லாருக்குமே போயட்டிக்கா லவ் சொன்னாதான் பிடிக்கும். பொண்ணுங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னா பசங்களை பின்னாடி அலையுறது ஒரு ஹாப்பினஸ், பசங்களுக்கு என்ன ஹாப்பினஸ்னா பொண்ணுங்க பின்னாடி அலையிறது தான் ஹாப்பினஸ். ஸோ அதுதான் 90s கிட்டோட லவ். அது வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காரு டைரக்டர், சொல்லல அவரு லைஃப்ல நடந்ததே அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. அவரு இந்த மாதிரிதான் போயிட்டு லவ் சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தாரு. அவரை விட நீங்க அந்த மாதிரிலாம் லவ், இப்போ இப்ப நம்ம ரக்ஷன் சொன்ன மாதிரி என்னன்னா 90s kids, 2K kids எல்லாமே அப்படியேதான் இருக்கும். ஆனா லவ் அப்பப்போ மாறும்ல, மாறிட்டேதான் இருந்தது உனக்கும். ஆமா நேத்து வேற மாதிரி இன்னைக்கு. ஐயா எனக்கு லவ் மாறிட்டே இல்ல, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட லவ் நான் மாத்திக்கிட்டே இருந்தேன் அப்படி சொல்லுவேன் நான். ஒரு லவ் இருந்துச்சுன்னாடது அது அப்பயே முடிச்சு விட்டாங்க, அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஆமா கூட இருக்க ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் அந்த குவாலிட்டி இருக்கு. அது லவ்வா இல்லாம ஃபியூச்சர்ல லவ் ஆயிட கூடாதுன்றதுக்காகவே நான் அதை ஒர்க் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பிடிக்கும், நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி வேலை செய்யறோம். சரியா தெரியும், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அந்த ஜாக்லின் எல்லாம் சாப்பாரு கொண்டுருவோம். நீ ஜாக்லின் நீங்க எதுவும் அதனால எதுவும் அப்செட் ஆவாதீங்க, சும்மா ஏதோ கூட அப்படிதாங்க, சும்மா யாரா வந்து ஒரு பொண்ணு பேச வந்தாலே போதும். நாள அப்படி இல்ல பாரு, அது தொடச்சு போட்டு போற கேரக்டர் இல்ல அன்னைக்கு அப்படிதான் ஜாக்லின் திட்டாரு சோபனான்ட்டு, அது ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சொல்ற அப்படிதான் ஜாக்லின் திட்டாரு. சரி இப்போ டாபிக் உள்ள வரலாம். என்னன்னா நீங்க ரெண்டு பேர் வந்துட்டீங்க, படத்தை பத்தி நிறைய பேசியாச்சு, அண்ட் படமும் சூப்பரா போயிட்டு இருக்கு செம்ம. மக்களே அதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, படத்தை நிச்சயமா எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ரெண்டு பேர் இருக்கும்போது இந்த கேள்வி கேட்கலாம், எப்படி மக்கள் வந்து கண்டிப்பா என்ன கோச்சுப்பாங்க, நம்மளோட தளபதி சாரோட என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ் அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஊரே வந்து உலகமே ஊரு கூட சொல்லக்கூடாது, எல்லா உலகத்திலும் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ரெண்டு பேரும் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு இப்போ இப்படி ஒரு என்ட்ரி கண்டிப்பா தேவை, அது கரெக்டான என்ட்ரியா இருக்கும், கண்டிப்பா நல்லா செய்வாரு அப்படின்றத நம்புறேன். ஏன்னா நான் விஜய் அண்ணனை வந்து கூட இருந்து பாத்திருக்கேன், அவரோட ரியல் லைஃப்ல எப்படி எந்த அளவுக்கு ஹம்பிள்னோ அந்த ஹம்பிள்ல அவர் ட்ரீட் பண்ணுவாரு. விஜய் அண்ணன் ஒரு பிடிச்ச பழக்கம் என்னன்னா, அவரை பத்தி அதிகமா பேசினா அவர் கேட்டுக்க மாட்டாரு, மத்தவங்களை பத்தி சொல்லு என்னை பத்தி சொல்லுன்றத நிறைய கேட்டு தெரிஞ்சுப்பாரு. ஸோ அதனால மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கேட்டு அவர் செய்வார்ன்ற
ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அதான் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஆக்சுவலி அண்ணா வந்து இதை வந்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ். கண்டிப்பா வந்து படத்துல வர மாதிரி அண்ணா வந்தாருன்னா எப்படியோ பெரிய பெரிய ட்விஸ்ட் இட்டா ஏதோ ஒரு மக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு எங்களுக்கும் ஃபீல் ஆகுது. அதாவது எல்லாருமே தான் சொல்றாங்க, யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் வரணும், யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் வரணும். ஒரு யாரு இளைய தளபதி அவர் வராம எனக்கு எனக்கு விஜயண்ண வந்து எப்போ பாலிடிக்ஸ்ல வரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஆனா ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு பிகில் ஆடியோ லான்ச்ல. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அப்போ ஒரு டைலாக் அந்த பஞ்ச் டைலாக்காகவே ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சேன். அது அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து போட்டு அரசியல் பண்ணாதீங்கனால அந்த பஞ்சுக்காகவே அவர் கண்டிப்பா வந்தாருன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்த்து. சூப்பர் சூப்பர். ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பாய்ஸ் இப்ப நீங்களே சொல்றீங்க விஜய் சார் போறதுக்கு வெரி அம்பல், வெரி குவயட், அந்த மாதிரி ஒரு நபர். பாலிடிக்ஸ் அப்படின்னும் போது பல முகங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும், பல விஷயம் பேச வேண்டியது இருக்கும், அந்த பல விஷயம் சம்டைம்ஸ் சர்ச்சைகளா போகும், இந்த மாதிரி நிறைய நடக்கும். இதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிதா கண்டிப்பா சார் இந்த ஒரு என்ட்ரி இந்த டைம்ல கொடுத்துருக்காரு. பட் அந்த ஒரு காம்னஸ் வந்து விஜய் சார் இது இனி பொலிட்டிக்கலா எப்படி கொண்டு போவாருன்ற ஒரு 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 ப்ராசஸ் இருக்கும்ல, அதை யோசிச்சீங்களா ரெண்டு பேருமே? இது சார் எப்படி கொண்டு போவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுல வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் அவரு ஒரு டைலாக்ல ஒரு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிருக்காரு. நானே அந்த விஷயத்துல சேஞ்ச் பண்ணிருக்கேன் நிறைய டைம்ல வந்து, என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்செட் ஆயிருக்கும் போதுலாம் ஒரு ஸ்பீச் வந்து நம்மள இம்ப்ரெஸ் பண்ணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணும்ல. தம்பி நம்ம நதி மாதிரி கல்லு போட்டுட்டே இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். சொல்றது மட்டும் இல்ல, செய்யறதுலயும் இருந்தா மட்டும்தான் அதை சொல்லவே முடியும். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து எப்படின்னா நம்ம பேசணுன்றதுக்காக பேச மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் சொன்ன விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் பேஸ் பண்ணுவாரு, அதுக்கான விஷயத்துல கரெக்டா ரெடியா இருப்பாருன்றது. சூப்பர். ஆனா நீங்க ரெண்டு பேரும் நினைச்சீங்களா லைக் சார் வந்து, ஏன்னா நம்ம எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் சார் வரப்போறாரு வரப்போறாருன்னு, பட் ஸ்ட்ராங்கா வரப்போறாரு அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கும் இருந்ததா? அதுவும் இவ்வளவு சீக்கிரம் விஜயகாந்த் சாரோட ஒரு லெகசி மிகப்பெரிய விஷயம் நிறைய பண்ணிருக்காரு, நம்ம எல்லா இடத்துலயுமே பாத்துருக்கோம். சோ ஒரு அண்ணன் தம்பியாவதான் பழகி இருந்தாங்க ரெண்டு பேருமே. சோ அந்த ஒரு ஒரு விஷயத்த கண்டிப்பா விஜய் சார் கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு டாக்கும் பேசப்படுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு பேருமே? இல்ல அதுதான், நம்ம லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த எப்பவுமே மறக்காம இருந்தா மட்டும்தான் அந்த ஹம்பிள்னஸும் ஒரு விஷயமும் நடக்கும். சோ நம்ம இப்போ நம்ம ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி, இப்போ ரக்ஷன் நான் ஃபாலோ பண்றேன்னா அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன்னா இவர் என்னென்னலாம் கொள்கை வச்சிருக்காரு நான் அதை செய்வேன். ஸோ அத மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவரோட முதல் படத்துல அவர் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிருப்பார்ல, விஜயகாந்த் சார் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயம் பண்ணிருப்பார்ல. ஸோ அந்த அதெல்லாம் ஒரு அப்பவே அவருக்கு தாக்கமா இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு அது தாக்கமா இருக்காது, அப்பவே தாக்கமா இருக்கும். சோ அத ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா. ஓகே. அண்ட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் டெஃபினெட்லி ஒரு ஒரு டைஹார்ட் ஃபேன்ஸா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் என்னன்னா, சார் படம் இனி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு பதிலும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. இது நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தமாவா இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு விஷயம் நம்ம பொழுது ஒரு விஷயத்துல இறங்குறாருன போது இன்னொரு விஷயம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அடுத்த கட்டம் போகணும்னு இருக்கு, அது நம்மளுக்கு புரியுது. பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபீல் இருக்கா, பிகாஸ் சாரோட டான்ஸா இருக்கட்டும், சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், பஞ்ச் டைலாக்ஸ், மேபி அரசியல் ரீதியா இனி பஞ்ச் நிறைய வரும் அது தெரிஞ்சிச்சு. பட் இந்த மாதிரி சில விஷயம் மிஸ் பண்ணுவாங்களே, நீங்க தனித்தனியாக விஜய் சார் ஃபேன்ஸா இருக்கும் போது அது மிஸ் பண்றீங்களா, மிஸ் பண்ணுவீங்களா? தளபதி வந்து எப்படி சொல்றது, காலங்காத்தால ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே டான்ஸ் ஆடினா பேக மாட்டேன்னு அப்படியே பாத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ஜாய் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம நம்மள இன்ஸ்பயர் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும், வரணும்னா ஆட தெரியணும், காமெடி பண்ண தெரியணும், சிரிக்க வைக்கணும், அதே நேரத்துல வந்து ஒரு காதல் காட்சிகளா இருந்தாலும் அவ்வளவு கியூட்டா பண்ணுன்ற மாதிரி அவ்வளவு இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆக்டர். அதெல்லாம் ஆக்டர் நாங்க வரோம், அதெல்லாம் தாண்டி வீட்டுல இருந்து இவ்வளவு காலமா நம்ம இவங்களை தானே பாத்துருக்கோம், என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம லைஃப்ல ஒரு மேஜர் பகுதி. அப்படி இருக்கும்போது திடீர்னு அண்ணன் வந்து இப்படி சொல்றாங்கன்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி அவர் வச்சிருக்க ஆசையும் கொள்கையும் அந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு வேலை பண்ணா அதை சிறப்பா பண்ணலான்றதுக்காக அண்ணா அதை யோசிக்கிறாங்களா இருக்கும். பட் ஃபியூச்சர்ல டைம் கிடைச்சு அண்ணா வந்து ஒரு ரெண்டு படமோ ஏதோ அப்பயோ ஒண்ணு ஏதோ நினைச்சாங்கன்னா ஹாப்பி தான். ஆக்சுவலா என்ன அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களேக்கா, நான் வந்து படத்துல சிஎம்மா நடிப்பேன்,
ஆனா ரியல் லைஃப்ல சேம் ஆனா நடிக்க மாட்டேன். அதனால அவர் ஆக்டிங் மட்டும் நம்ம மிஸ் பண்ணுவோம், ஆனா ஆக்ஷனை மிஸ் பண்ண மாட்டோம். ஆக்ஷன் வந்து ஸ்கிரீன்ல பாக்காம லைவா பாக்கோம். ஐயா யார் ஐயா நீ மணிச்சந்திராக்கு நீங்க போன வருஷம் வீடியோ எடுத்து பாருங்க, அதுலயும் என் போட்டோ இருக்கும். அதுக்கு முந்தைய வருஷம் வீடியோ எடுத்து பாருங்க, அதுலயும் என் போட்டோ இருக்கும். இது போற போக்குல சம்பந்தமே இல்ல அப்படின்ட்டு ரக்ஷன் 1 கோடி வாங்கினாரு ஒரு நியூஸ் போட்டு அதுலயும் இருக்கும். சோ சும்மா அடிச்சு விடுறதா ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஷோக்கு போறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். எங்க ரெண்டு பேரும் சண்டை போட தெரியாது. மூணு பேர் போலாம், உங்களுக்கு தான் சண்டை போடுறேன். ஓ நீங்க போறதுக்கு இப்ப எங்க ரெண்டு பேருக்கு என்ட்ரி கூப்பிடுற? மாட்டாங்க. அடுத்த 2 வாரம் இவங்க 2 பேர் இருக்காங்க. 3 வாரம் நல்லா பிளான்கா. மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு தியேட்டர் விசிட்காக பிஸி ஆயிட்டு இருக்கீங்க. சோ இந்த டைம்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா இப்போ நிறைய பெரிய படமும் வருது, இந்த மாதிரி ஒரு குட்டி படங்கள் வரும்பொழுது என்னன்னா ஏ என்னப்பா ஓகே அப்படின்ற ஒரு சில மக்கள் கிட்ட அந்த ஒரு தாட் இருக்கு, போய் பார்க்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு எப்பவுமே இருக்கும். பிக் ஸ்டார்ஸோட படத்துக்கும் இன்னைக்கு வரக்கூடிய அப்கமிங் ஸ்டார்ஸ்க்கான படத்துக்கும் ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க படத்துல கண்டிப்பா இது ஒரு விஷயம் இருக்கு, நீங்க எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க ரெண்டு பேருமே? இல்லக்கா, பெரிய ஹீரோஸோட படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, பெரிய ஹீரோ படத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு போவோம். இப்போ என் வீட்டுல வந்து என்னோட படத்தை போய் பாக்குறாங்கல்ல, பார்த்துட்டு நம்ம பையன் நடிச்சிருக்கான்ற ஒரு ஃபீல் வரும்ல. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்குற ஒரு ஃபேமிலிக்குமே நம்ம பையன் நடிச்சிருக்கான்ற ஃபீல் தான் வரும். ஸோ அப்படிதான் வந்து ரக்ஷன் அண்ணனும் என்னையும் பாக்குறாங்க. நிறைய இடத்துல சொல்றது என்னன்னா, பார்த்து முடிச்சு வெளில வந்தோடனே சே அப்படியே எங்க பக்கத்து வீட்டு பையனை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அவங்க வந்து எங்க வெளியில ஒரு ஆர்டிஸ்டா ஒரு செலிபிரிட்டி அப்படி பார்க்கல, நம்ம வீட்டுல ஒரு பையன் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதை போய் தியேட்டர்ல பார்க்கும்போது என்னன்னா, நம்ம லைஃப்ல கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது. அது எனக்கு கிடைச்சிருக்கு, ரக்ஷன் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ஷூட்டிங் மூலியமா. உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு பிப்ரவரி 2 வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து தியேட்டர்ல போய் பார்த்து நீங்க உங்களோட ரீயூனியனை நீங்க மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தியேட்டர்ல போய் பார்த்து உங்களோட மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றது இந்த படம். சூப்பர், டெஃபினெட்லி மக்களே பிளீஸ் எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் கடைசியா உங்க ரெண்டு பேரோட விஷ் என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய் சாருக்கு? அந்த விஷயம் சொல்லிடுங்க, நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். சோ என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணா என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அது எல்லாமே சீரும் சிறப்புமா நடக்கணும். அண்ணா தைரியமா பண்ணுங்க அண்ணா. வாங்கண்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட டைலாக்கு எல்லாம் அவரோட டைலாக்ல அவருக்கு பஞ்ச் கொடுத்துறீங்க. சரியா நிறைய இருக்குக்கா, நிறைய இருக்கு. லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி, அவர் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல அக்கா சார்னாலே அவருக்கு அப்படின்னு? ஆங்கர் தானே இது, ஒரு கட்சிக்காரங்க கிட்டயோ ஒரு ஒரு மாவட்ட செயலாளர்கிட்டயோ ஒரு ஒன்றியத்துக்கிட்டயோ ஒரு பகுதி செயலாளர்கிட்டயோ இல்ல வட்ட செயலாளர்கிட்டயோ கேட்டா பரவாயில்ல. இல்ல நான் சொல்றேன்,
கூட்டணி வச்சா நல்லதா கெட்டதான் கேக்குறீங்க? வச்சுக்கிற கூட்டணிய பொறுத்து இருக்குதா? அரசியல் கேள்விக்கு அரசியலா தான் பதில் சொல்லணும். சரிங்க, இப்ப நீங்க தனிப்பட்ட இருக்கீங்களா, எவ்வளவு தவிக்கிறீங்க? கூட்டணி கரெக்டா அமைஞ்சா இப்படி தவிக்க தேவையில்ல, அதுக்காக சொல்றேன். வெளியில காட்டப்பட முடியாத ஒரு வீடியோவை போச்சு. சோ வந்து இந்த மொமெண்ட்ல ரக்ஷன் அண்ணுக்கு நான் ஒண்ணு கொடுக்கணும்னா, எப்பவுமே இதே மாதிரி இருங்க, தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அஸ் வெல். உங்க ப்ரொமோஷன்ஸ், உங்க தியேட்டர் விசிட்ட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அந்த கேப்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. So we've got the director and Shweta with us. வணக்கம். 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 சூப்பரா இருக்கும் சார். சார், உங்க டைட்டில் மாதிரி மறக்குமா நெஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் உங்க படத்துல இறக்கிருக்கீங்க. எங்க இருந்து தேடி பிடிச்சிங்கன்னு தெரியல. ஸோ அதுவே வந்து உங்க படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு முக்கியமா வாழ்த்துக்கள். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதை தாண்டி வந்து அந்த ரிலீஸாக இருக்கட்டும், மக்களோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கு மக்களோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்திருக்கீங்க வித் தி ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். எப்படி இருக்கு இந்த ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏன்னா வந்து ஒரு எல்லா ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் இதெல்லாம் தாண்டி ஒரு பொதுமக்கள், நான் யூடியூப்ல நிறைய எல்லா ஊர்ல இருந்துமே வந்து அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, தியேட்டர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறேன். சோ அந்த வீடியோலாம் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகி இந்த படம் சூப்பரா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சோ நான் எதை நினைச்சு எடுத்தனோ இந்த படம் எடுக்கும் போதே இது ஒரு மெசேஜ் சொல்லணும், இதை வச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. ரெண்டே கால் மணி நேரம் அவரோட மற்ற பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு அவர் தியேட்டருக்குள்ள வந்து ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு அவ ஸ்கூல் லைஃப் கனெக்ட் பண்ணி அவன் டீனேஜ் லைஃப் கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி போறோம்னு நினைச்சோம், அது நடந்திருக்கு. சூப்பர். சோ ஸ்வேதா, உங்களுக்கு எப்படி இருக்கு? பிகாஸ் ஐ திங்க் எல்லாருக்குமே அந்த ஒரு படம் அப்படின்றது, ஒரு படத்தை தாண்டி அந்த கேரக்டர் ஹஸ் டு ஸ்பீக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ எப்படி இருக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு பார்க்கும் பொழுது? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா அது ஒரு வருஷம் ஆன ஜேர்னி, லிட்டரலி ஒரு வருஷமா டீம் எனக்கு தெரியும். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக ஷூட் பண்ணுவோம், எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோட ஷூட் பண்ணுவோம், அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் நாங்கள் என்னெல்லாம் ஒரு காமெடியா இருக்கட்டும், ஒரு லவ் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதெல்லாமே பீப்புளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றப்போ அது இன்னுமே சரி, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, அவங்களால வந்து ரிலேட் பண்ண முடியுது நிறைய இடத்துல. நாங்க நிறைய இப்ப நானும் தீனா அவரும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தட் இஸ் ஆல் வி வாண்டட் அவுட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ அது நடக்கிறப்போ இட்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங் ஆக்சுவலி. நைஸ். நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு விஷயம், டைரக்டர் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஏன்னா படத்தை வந்து எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா எடுத்துட்டு போறோன்ற ஒரு ஃபேக்ட் இருக்கு. அதுல வந்து எங்குமே போர் அடிக்காம ஒரு காமெடி சென்ஸோட, அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு வந்து புரியுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத வந்து எடுக்கணும் போதே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கான்பிடென்ட் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ உங்களுக்கு அந்த கான்பிடென்ட் எப்படி வந்தது? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், எங்க பார்த்தாலும் ஒரு வேரியேஷன், 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பாரிசன் போயிட்டே இருக்கு. அந்த கம்பாரிசன் இல்லாத இப்படியும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அ லைன் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் டு யூ? அந்த கான்பிடென்ட் எங்க இருந்து உங்களுக்கு வந்தது? இல்லங்க, ஆக்சுவலா வந்து எமோஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் சேம். நம்மளை விட அடுத்த ஜென்ரேஷன் வந்து 2K கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு, அதை பொறுக்க முடியாம நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். பட் வந்து எமோஷன்ஸ் வந்து பாட்டம் லைன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், ஒரு ஒரு பாசமா இருக்கட்டும், இல்ல ஒரு கோபமா இருக்கட்டும், எல்லா எமோஷன்ஸ் வந்து 80s 90s இல்ல ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்களே இப்போ வரைக்கும் இன்னும் 1000 வருஷம் தாண்டி வரப்போறவங்களுக்கு இந்த எமோஷன்ஸ் எல்லாம் சேம், அதோட வடிவங்கள் தான் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது சரி, அதை ஷூட் பண்ணும்போதுமே சரி, இது எல்லாமே அந்த ரெண்டே கால் மணி நேரம் அந்த எமோஷன்ஸை கரெக்டா கரெக்ட் பண்ணணும் நாங்க வந்து எய்ம் பண்ணி பண்ணோம். அந்த எமோஷன்ஸ் வந்து நாங்க 90s கிட்ஸ் கரெக்ட் ஆவாங்க நினைச்சோம், ஆனா அமேசிங் ரெஸ்பான்ஸ் எங்கே இருந்ததுன்னா இப்ப உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் இருந்தாங்க. இது கொஞ்சம் ஒரு ஓல்ட் ஸ்கூல் லவ் மாதிரி, அதை அவங்க என்ஜாய் பண்றாங்கன்றப்போ இட் வாஸ் வெரி டிஃபரெண்ட். இப்போ அந்த ரீச் பண்றது ரொம்ப ஈஸி சார், முன்னாடி சொல்லியிருந்தாரு, ஒரு பொண்ணு அப்ரோச் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி, ஆனா ஒருத்தருக்கு வெயிட் பண்ணி அந்த லவ் வந்து அப்படியே தக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் சொல்றதுன்ற ஃபீலிங் தான் இந்த படத்துல நம்ம கரெக்ட். வந்து
இந்த டீடைல்ஸ் இதெல்லாம் பத்தி நான் என்ன விட்டீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுறேன். யார கேட்கறோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளைகளா இருந்திருக்கக்கூடிய ஒரு டியோ ரக்ஷன் தீனா அவங்களதான் கேட்கணும். ஏன் அப்படின்னா ஒரு எளிய ரெண்டு பேருமே ஒரு எளிய பின்புலத்துல ஏதோ நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒன்னா ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போய் வந்து இன்னைக்கு ஒன்னா அந்த சக்சஸை டேஸ்ட் பண்றாங்க. எல்லாருமே வந்து ரிவ்யூலையும் சரி கிரிட்டிக்ஸ்லயும் சரி பாக்குறவங்க எல்லாருமே நான் வந்து ரொம்ப அதிகமா பாக்குறது வந்து ரிவ்யூஸ் கிரிட்டிக்ஸை தாண்டி பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தான் பாக்குறேன். எல்லாருமே அதுல வந்து இந்த ரக்ஷன் தீனா காம்பினேஷன் சீட்ஸ் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இன்னும் டெக்னிக்கலாக சொல்லிட்டே இருப்பேன். அது வந்து தியேட்டர்ல நீங்க பாத்திருக்கீங்க படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா. சோ வந்து இது தியேட்டர்ல போய் பாக்குற மக்களுக்கு அது வந்து தெரியும். ஆல் தி பெஸ்ட் டு யூ சார். இன்னும் நிறைய படங்கள் நீங்க இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ அஸ் வெல் ஸ்வேதா ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். Thank you. Thank you. Thank you. Thank you. அப்பா அம்மா, இட்ஸ் மை டர்ன் டு கிவ் யூ பேக் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இன் கோயம்புத்தூர்.